என்ன ரேட்ல முடியும்? குறைஞ்சது ஒரு 50,000 போகும் சார். லட்சமா? கோடி சார். பரம்பொருள் செப்டம்பர் 1 முதல். ஒண்ணுங்க, ஒரு மன திருப்திக்காக பண்றது, வருஷம் வருஷம் பண்றது, புதுசா ஒண்ணும் இல்ல. பல வருஷமா வந்து அம்மா பேர்ல அறக்கட்டளை சார்பா பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே பிறந்த நாள் வந்து காலையில ஒரு ஒரு முதியோர் இல்லத்திலயும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தொடங்கி அப்படியே இன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மோதிரம் கொடுக்கறது வழக்கமா வச்சிருந்தோம். ஸோ எல்லாரும் இப்போ கோயம்பேடில் வந்து எல்லாருக்கும் வேட்டி சேலை கொடுக்கறது, இது எதுவும் உள்நோக்கத்துக்காக இல்லை, ஒரு மன திருப்திக்காக. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி என்னை அழகுபடுத்துறதுனால தான் நான் வந்து இன்னைக்கு அதே நான் சம்பாதிச்ச காசில் ஒரு பங்கு வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஆசையில் தான் கொடுக்குறேன். ஸோ அந்த வகையில் அது ஒரு பிரச்சனைன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் கேக்குறீங்க, கேள்விப்படுற எனக்கும் தெரியும், என் நண்பர்கள் டாக்டர்கள் எப்படி அவசரப்படுறாங்கன்னு தெரியும். பள்ளி அதாவது படிக்க வைக்கிற பசங்க நீட் தேர்வு வரக்கூடிய, ஸோ அது ஒரு அந்த தீர்வுக்கு வந்து நான் பிரதிநிதி கிடையாது. எந்த பிரதிநிதி வந்து அது வந்து ரத்து செய்வாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க தான் வந்து பதில் சொல்லணும். அதுக்கான முடிவு, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது அவங்களோட பொறுப்பு. இல்லை, அவங்க என்ன கோரிக்கை, அதான் நான் சொல்கிறேனே, அரசுக்கு கோரிக்கை என்னன்னா, என்ன நாங்கள் இப்போ எனக்கு அது ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 3500 பேருக்குள்ள ஒரு சங்கத்துக்கு நான் ஒரு பதவியில் இருக்கேன். அவங்களோட கோரிக்கைகள் சொல்லி தான் நான் வாக்கு வாங்கினேன். என்னை உட்கார் வச்சுருக்காங்க அந்த சீட்டில். அந்த கோரிக்கைகள் தீர்த்து வச்சதுனால தான் ரெண்டாவது முறை என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரே ஒரு கோரிக்கை வாக்கி இருக்குது, அந்த கட்டடமும் கூடி சீக்கிரம் தொடங்கி அது முடித்து வைப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் இப்போ 7.5 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரதிநிதி வந்து அவங்க கொடுக்குற கோரிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா உண்மையிலே இந்த ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூசைடோ இந்த அது தவிர்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு முறை எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பாக அடுத்த முறை வந்து ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையை வந்து பெற்றோர்கள் கொடுக்கணும், அண்ட் கூட இருக்கிற நண்பர்களும் கொடுக்கணும். அதுதான் நான் வந்து அதாவது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து போகிறது வந்து தவறே கிடையாது. ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசுறது வந்து தவறே கிடையாது. அது பாதி பாரத்தை வந்து இறக்குற மாதிரி, சுமையை இறக்குற மாதிரி இருக்கும், ஒரு உற்சா ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் ஆமாம். ஏன்னா நான் வந்து இப்போ இது வந்து பெருசாக ஒன்றும் நான் கண்டுபிடிப்பு என்னோட கண்டுபிடிப்புன்னு கிடையாது. எங்கள் வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட்டு ஸ்கூல் ஆகட்டும் மற்ற இடத்துல கண்காணித்த ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேகரிக்கும் போது நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து போதைப் பொருள் அதிகமாக வந்து இப்போ 12ஆம் கிளாஸ் பசங்கள்லேருந்து பெரிய அதாவது காலேஜ் முடிச்சுட்டு போதைப் பொருள் பயன்படுத்துறது இல்லை. இப்போ எப்படின்னா 12ஆம் கிளாஸ் பசங்க படிக்கிற பசங்களே வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கு எங்களுக்கு தகவலாக வந்தது. ஸோ பெற்றோர்கள் அது வந்து கண்காணிக்கணும், ஆசிரியர்கள் அது கண்காணிக்கணும், அதுக்கு சார்ந்த கவுன்சிலர் கண்காணிக்கணும், அதுக்கு சார்ந்த எம்எல்ஏ கண்காணிக்கணும். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படியில் ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க. நீங்கள் அந்த நேரத்தை அந்த விஷயத்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டியோ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் திறமை வெளில வரும், நீங்கள் மேற்கொண்டு மேலே உயர்வீங்க. அதுதான் எங்களோட நோக்கம். எங்கள் பார்வைக்கும் எங்கள் கண்ணுக்கும் எங்கள் காதுக்கும் வர்றது தான் நாங்கள் செயல்பட முடியும். ஸோ நான் மட்டும் இல்லை, இருக்கிறவங்களும் பண்ணாங்கன்னா அது தவிர்க்கலாம். கண்டிப்பாக டேர்ம் முடியறதுக்குள்ள அது ஒரு கோரிக்கை இருக்கு, அது கண்டிப்பாக நிறைவேறும், 100% நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.